என்னம்மா என்ன இவ்வளவு கவலையா இருக்கீங்க? பேங்க்ல இருந்து கொண்டு வந்த பணம் திருடு போயிடுச்சுல, அப்பா வந்து கேட்டா என்ன பண்றது? அடேடே, இதுக்கா கவலைப்படுறீங்க? நம்ம கிட்ட கைவசம் அருமையான ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன? அட என்னம்மா நீங்க, உங்களுக்குதான் கோடீஸ்வரர் தியாகுவ தெரியுமே, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. அவர்கிட்ட போயா கேக்குறது? இதுல என்ன தப்பு? ஏயா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாரா? வேற வழியே கிடையாது. அப்ப வா, அப்ப நம்ம அவர்கிட்டயே போலாம். இதுதான் கரெக்ட், புறப்படுங்க. Yes, come in. Vanga. Oh, God. ஐயோ, கர்ம கர்ம, மறைச்சாச்சா மறைச்சாச்சா? மறைச்சாச்சு மறைச்சாச்சு. திறக்கலாமா திறக்கலாமா? திறக்கலாம் திறக்கலாம். அப்பா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரரு இவ்வளவு சிக்கனமா இருக்காருன்னு பாராட்டுவாங்க. அது வந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வேணும். கடனா? இருந்தா கொடுங்க, இல்லன்னா பரவாயில்ல. இருக்கு இருக்கு. ஆமா, எவ்வளவு கடன் வேணும்? சில்ற 25,000. 25,000? என்ன, 25,000 கூட உங்ககிட்ட இல்லையா? இருந்துச்சு, இப்பதான் அந்த 25,000 சிகரெட்டும் தீப்பெட்டியும் வாங்க பையன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். 25,000 சிகரெட்டு தீப்பெட்டியா? என்னங்கடா இது? ஆமா, ஃபாரின் தீப்பெட்டியாச்சு, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எங்க இந்த சுத்து சுத்துறாரு? இவங்க அப்பா என்ன, பூ வியாபாரியா? அட சும்மா இருயா, அவ சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஈவினிங் வாங்க, பணம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நாங்க வரோங்க. எங்க இதா சாப்பிட்டு போறது? பரவாயில்லைங்க. அட இருங்க, நான் போய் எடுத்து வரேன். நான் அவங்கள கேட்டேயா? ஓயனா வரங்க. சரி, சரியான அலஞ்சாம் போல இருக்கு. 25 பைசா வீடுக்கே வழி இல்ல. 25,000? யார் அடிக்கிறது, யார பிடிக்கிறது, எப்படி கொடுக்கறது? ஹலோ, கச்சில் வரதராஜன் ஹியர். எவன்டா அவன் ஏன் வாய்கிட்ட பேசுறதே? வாடை அடிக்குதுரா? ஓஹோ, காதுல வைக்க வேண்டியத வாயில வச்சிட்டேனா, மன்னிச்சுக்கவா. யார் பேசுறதே? ஏண்டா இது என்ன டிவியா மூஞ்சி தெரியறதுக்கு? டெலிபோன்ரா? ஓஹோ, வெள்ளமண்டி கோபுவா? என்னது, வெங்காய மண்டி பாபுவா? அடே, எப்படி இருக்கிற, என்ன விஷயம்? 25 வேணுமா? ஏண்டா முண்டா, வெறும் 25 வச்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ, 25,000? கொடுக்குறேன். யார் அனுப்புற? கணக்கு பிள்ளை கோபுவா? அனுப்பு, ரெடியா வச்சிருக்கிறேன். சரி வச்சிரு. சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. அமைச்சிருவோம். வணக்கம் சார். ஓ, ஐ சி, கோபு அனுப்பிச்ச பாபு நீங்க தானே? இல்ல சார், பாபு அனுப்பிச்ச கோபு தான். ஐ நோ. நீங்க வந்தது பணத்துக்கு தானே? ஆமா. என்ன அமௌண்ட் இருக்கும்? 25,000? ஆமா சார். ஓகே, ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் தி மணி. இல்ல, நீங்க கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ். பெரும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? நான் உன்ன கேப்பேன், தப்பா நினைச்ச மாட்டீங்களா? என்ன கேப்பீங்க? கேட்ட ஒத்துவீங்களா? கேளுங்க. நான் உங்க கூட வரணும், அதுக்கு உங்க பெர்மிஷன் தேவை. ஏய், நானே தனியா கார்ல போயிடுவேனே. இல்ல, திருப்பதி லட்டையும் சின்ன பொண்ணு கையில இருக்கிற துட்டையும் பறிச்சிட்டு போறது ரொம்ப ஈஸி, அதனால தான் உங்க கூட வரலாம்னு. சரி வாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துச்சனே. ஏமா, சின்ன வயசுல நம்ம அம்மாவை கொன்னானே, அந்த பாவி உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுமா, சொல்லு சொல்லுமா, சொல்லு சொல்லுமா, சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா. தங்கச்சி இன்னும் அடையாளம் இருக்கா? யோசிச்சு சொல்லுமா. நம்ம அம்மா பண்ணது கொலைகாண்டுக்கு மனது கையில ஒரு தீக்காய் இருக்கும். இது போதும்மா, இத வச்சு அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கல. நபரமா நபர. வணக்கம். வணக்கம். யாரு இந்த கும்பிட? எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. வேற எங்கேயும் பாத்திருக்க முடியாது, என்கிட்ட தான் பாத்திருப்பீங்க. அட புண்ணிய கோடி, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? செக்ரட்டரி, இன்னும் 2 நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். பொண்ணுக்கு பிறந்த நாள? 2-3 மாசத்துக்கு முன்னதான கொண்டாடுனதான் அனுப்பு. இன்விடேஷன் கூட பாத்தேன. வக்கீல் சார், மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாட கூடாதா? அவ்வளவு ஏன்?
அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும். இடையிடையே கவர்மெண்ட் கலந்து மாசா மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா? ஜனங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு. ஆமா, என்ன சம்பந்தா சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? நான் அரசியல்வாதி, அப்படித்தான் பேசணும். அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே, நான் அவசியம் வந்துடுறேன். இதே மாதிரிதான் 1947 புண்ணியகுடி, நான் அவசியம் பத்தேக்கு வந்துடுறேன். செக்ரட்டரி இந்தாங்க. இன்விடேஷனா? வெரி குட், ரொம்ப நன்றி. இன்விடேஷன சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பத்த அடிச்சேன், பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா? அதுவும் சரிதான். வக்கீல் சார், அன்பளிப்பா குத்து வழக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்? அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம், அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? புண்ணியகுடி, உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன். புரியுது, போங்கன்னு சொல்றீங்க, வர. வக்கீல் சார், வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல, அதையே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன். இவர் வக்கீல் உங்க கடையில நகையெல்லாம் பிரமாதமா இருக்கும் தான் நாங்க இங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த நகையெல்லாம் என் வீட்டுல இருக்க வேலைக்காரி போடுறது ஐயா. நான் யாருக்கு வாங்குறேன்? என் மகளுடைய பிறந்த நாளுக்கு வாங்குறேன். பிரம்மாதமா இருக்கணும். உங்க அட்ரஸ்? சேர்மன் புண்ணியகோடி, நம்பர் 26 முருகன் கோவில் தெரு, சென்னை 24. அங்க டெலிவரி பண்ணிரு. ஆகட்டுங்க. ஏண்டி சாந்தி, நாங்க மீனாவோட பர்த்டே போறோம், நீ வரலையா? இல்லடி, நான் கொஞ்சம் லேட்டா வரேன், நீங்க போ. அப்ப சரி, நாங்க பிரசன்டேஷன் வாங்கணும், வரோம். வாங்கடி. வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கு. கவலைய விடு, அவன் எங்க இருந்தாலும் வலை போட்டு தேடி புடிச்சிடுறேன். ரவி, என்னடா மறுபடியும் பிராப்ளமா? ரவி, நான் என் தங்கச்சியை உயிருக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியும்ல. அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், முடியல. இன்னைக்கு லவரோட பர்த்டே, அவளுக்கு ஒண்ணும் செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு புரியல. டேய், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா உனக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு கொடுத்தா கூட பத்தாது. லவ்வரை விடு, முதல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட கவனிப்போம். சிஸ்டருக்கு என்ன வேணும்? வைர நெக்லஸ் தானே? என்கிட்ட விடு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க போய் வைர நெக்லஸ் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் அண்ணனை காணோம், நேரம் வேற ஆச்சு. டாக்ஸி. ஹலோ, வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே, பார்த்து ரொம்ப நாளாச்சு. யோ வக்கீல், தலைவனா? இது என் சம்சாரம். ஆமா, அசப்புல உள்ள மாதிரி இருந்துச்சா? அதான் சொல்லிட்டேன், சுதந்திர தின விழாலாம் ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறா போல. சுதந்திர தின விழாவா? இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள் விழா. உங்க ஞாபகம் வர்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? எனக்கு தெரியாதா பொண்ணு பத்த நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பூவ எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. என்னது இந்த இடத்துல? என்னமோ ஒண்ணு இருந்துச்சே. மீனாக்கு இன்னைக்கு பர்த்டே, அழகா தேவதை மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் அங்க இருந்தேன்னா? இல்ல, பொட்டி பெருசா இருக்கு, உள்ள சத்தம் சின்னதா வருது. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.
தேங்க்யூ. செக்ரட்டரி, இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். கேட்டுட்டா போச்சு. தம்பி யாரு? நான் வந்து உங்க அப்பா. ஓ, அப்பாவுக்கு வேண்டியவரா? அங்க போய் உட்காருங்க. ஹலோ. இப்படி ஒரு வசதி போய் சொன்னா எப்படியும் பழச்சிக்கலாம். நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அடிச்சிட வேண்டியதா? தம்பி, உன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன பார்த்திருக்கவே முடியாது. I'm just coming from foreign. Oh. Thank you. அப்பா? I'm sorry, sir. அப்பானு கூப்பிட்டது என்ன? என்னம்மா? தவறி இவர் மேல ட்ரிங்க்ஸ் கொட்டிடுச்சு. அப்படியா? பரவாயில்ல, நானே தொலைச்சுக்கிறேன். நீங்க வந்தவங்களை கவனிங்க. யாரா அது? கலரா கண்ணா பண்ணு குடிச்சுக்கிட்டு இருக்குது. நீ வாமா. இந்த பர்ஸ்ல இருக்கிறது யாருடைய போட்டோ சார்? சின்ன வயசுல காணாம போன என் பையனுடைய போட்டோப்பா. இப்ப அவன் இருந்தா கிட்டத்தட்ட உன் மாதிரிதான் இருப்பான். சாரி சார்.